அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்து பார்க்க இருக்கிற விஷயம் வந்து இந்த வேலையில்லா பிரச்சனையில தாக்கம் செலுத்துகின்ற காரணிகளை வந்து எவ்வாறு அணுகிக் கொள்வது. வடமாகாணத்தை பொறுத்தவரை இந்த வேலையில்லா பிரச்சனையில என்னென்ன காரணிகள் வந்து செல்வாக்கு செலுத்துகின்றது என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு கூறியிருந்தோம். எனவே அந்த காரணிகளை வந்து நாங்கள் எவ்வாறு அணுவது, இந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு என்னென்ன வகையான வழிமுறைகளை பின்பற்றலாம் என்பது தொடர்பாகத்தான் நான் இன்று கலந்துரையாட இருக்கிறேன். முதலாவது பார்த்தோம் சொன்னா இந்த கரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங் தொடர்பான செயற்பாடுகளை விழிப்புணர்வுகளை வந்து அதிகரித்தல், அதாவது வந்து பாடசாலை மட்டங்களாக இருந்தாலும் சரி பல்கலைக்கழக மட்டங்களிலும் இந்த கரியர் கைடன்ஸுக்கான முக்கியத்துவத்தினை வந்து அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஏஎல் படிக்கின்ற மாணவர்களிடையும் சரி ஓஎல் படிக்கின்ற மாணவர்களிடையும் வந்து அதிக அளவுல வந்து இந்த கரியர் கைடன்ஸ் செக்ஷனை வந்து செய்து கொண்டா இருக்க வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் வெளி உலகத்துல வந்து என்ன மாதிரியான ஜாப்ஸுக்கு வந்து இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு, என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து அதிக அளவுல எதிர்பார்க்கப்படுது, எந்தெந்த ஸ்கில்ல வந்து அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற தொடர்பான தகவல்களை பெற்று வந்து இந்த கரியர் கைடன்ஸ் தொடர்பான விழிப்புணர்வு வந்து அவர்களிடையே கட்டாயம் நடத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது மாணவர்களுக்கு வந்து அறிவுரையை வழங்குவதற்கு வந்து ஆசிரியர்கள் வந்து தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன வகையான கரியர் கைடன்ஸ் டிப்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், தற்போது இருக்கின்ற நிலைமை என்ன என்பது தொடர்பான விஷயங்களை வந்து அவர்கள் அப்டேட்டா வைத்திருக்க வேண்டும். அப்பதான் அவர்கள் வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியர்களிடம் நான் எந்த சப்ஜெக்ட் தெரிவு செய்து கொள்வது இது எனக்கு உகந்ததா என்று அவர்களோட கலந்துரையாடலில் ஈடுபடும் போது மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வந்து போதுமான அறிவுரையை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே கரியர் கைடன்ஸுக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் வந்து கட்டாயம் போய் சேர வேண்டும். அது கிராமப்புற பாடசாலைகளாக இருந்தாலும் சரி நகரப்புற பாடசாலைகளாக இருந்தாலும் சரி எல்லா வகையான பாடசாலைகளுக்கும் இந்த கரியர் கைடன்ஸ் என்ற விஷயம் போய் கட்டாயம் சேர வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்கள் தங்களுக்குரிய தொழிலை தேர்வு செய்வதிலும் சரி தங்களுக்குரிய பாதையை அமைத்துக் கொள்வதிலும் வந்து திறம்பட செயல்படுத்த முடியும். இரண்டாவது விஷயத்தை பார்த்தோம் சொன்னா மிக முக்கியமாக பல்வேறுபட்ட சமூக காரணிகள், பெற்றோர்களுடைய உந்துதல்கள், நண்பர்களுடைய உந்துதல்கள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன் நான் ஏற்கனவே. அதுதான் இந்த வேலையில்லா பிரச்சனையை தீர்மானிக்கல மிக முக்கியமான காரணி. அப்ப எவ்வாறு இந்த விஷயத்தை நாங்கள் அணுகிக் கொள்வது என்று பார்த்தோம்னு சொன்னா இப்ப பெற்றோர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை கூறுவார்கள், நண்பர்கள் தங்களுடைய கருத்து கூறுவார்கள், சமூகமும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தும். ஆனால் அதெல்லாம் இருந்தாலும் கடைசியாக தீர்மானம் எடுக்க போறவர்கள் நாங்கள் தான். எங்களுக்கு தான் தெரியும் எந்த வகையான தொழிலை நான் தெரிவு செய்வது எனக்கு மிக சிறந்த பயனை ஏற்படுத்தும், எந்த வகையான தொழில வந்து நான் சிறப்பாக செய்து கொள்ள முடியும் என்று அதை தீர்மானிக்கிறது வந்து நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். எனவே கருத்து கணிப்பொன்றை வந்து அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த தொழில் எனக்கு சூட்டபிளானதா, இல்ல இந்த தொழிலை செய்யறதுல என்னென்ன வகையான நன்மைகள் ஏற்படும், என்னென்ன வகையான பிரச்சனைகள் இருக்கு என்று சொல்லி ஒரு கருத்து கணிப்பை அவர்களிடம் நீங்க மேற்கொள்ளலாம். ஆனா அந்த கருத்து கணிப்பை வைத்து இறுதியாக முடிவு செய்பவர்கள் வந்து நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா எங்களுக்கு பிடிக்காத ஒரு துறையை தெரிவு செய்து விட்டு அதுல நாங்கள் வேலை செய்ய முடியாது. என்னது நாங்கள் யாரோ ஒருவருக்காகத்தான் வேலை செய்வதாக இருக்கும். இப்படியான சூழ்நிலை வந்து பல நிலையிலேயே காணப்படுறது, பல்வேறுபட்ட இடங்களிலே வந்து இப்படியான சூழ்நிலையை காணப்படுறது. எந்த ஒரு வேலையிலையும் நாங்கள் ஆர்வம் இல்லாமல் ஈடுபட்டோம் சொன்னால் அது எங்களுக்கு நிச்சயமாக வெற்றியே தராது. எனவே கருத்து கணிப்பு எடுப்பது வந்து மிகவும் சிறந்த ஒரு விஷயம்தான். ஆனால் முடிவு எடுப்பது வந்து நிச்சயமாக நாங்களாகத்தான் இருக்கோம். எனவே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வேலையை தெரிவு செய்யும் போது அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றா, அந்த வேலை உங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்ற தனி தீர்மானத்தை வந்து நீங்களாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். மற்ற விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா ஆங்கில அறிவு. நான் சொன்ன மாதிரி இந்த பூகோள மயமாக்கல்ல வந்து ஆங்கிலத்தின் முக்கியத்துவம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே ஆங்கில அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு உங்களால முடிந்த அளவிலான செயற்பாடுகள்ல வந்து ஈடுபடுங்கள். நீங்கள் வந்து தமிழ் மீடியத்துல கற்றாலும் பரவாயில்லை, ஆனா இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக இருக்கு. எனவே நீங்க இங்கிலீஷ் எப்படி வளர்த்துக் கொள்ளலாம்னு சொன்னா இங்கிலீஷ் சம்பந்தமான பல்வேறு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணி வாசிக்கலாம், இல்ல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும், இதை விட வந்து பல்வேறுபட்ட இங்கிலீஷ் யூடியூப்ஸ் வீடியோ இருக்கும், அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான ஆங்கில அறிவை பெற்றுக்கொள்ளலாம். அது வந்து நிச்சயமாகவே உங்களை வேலை தேடுறதுல வந்து மற்றவர்களிடையே தனித்து காட்டுவதில் வந்து இந்த ஆங்கில அறிவுன்றது மிக முக்கியமாக இருக்கும். ஏன்னா உங்களோட வேலை தேடுகின்ற நபர்கள் வந்து நிறைய இருப்பார்கள், உங்களுக்கு போட்டியாக நிறைய நபர்கள் இருப்பார்கள். அந்த நபர்களிடையே இருந்து உங்களை தனித்துவப்படுத்தி காட்டுகின்ற திறமைகள்ல இந்த ஆங்கில அறிவுன்றது மிக முக்கியமாகவே இருக்கின்றது. எனவே இந்த விஷயத்துல நீங்க மிகவும் முக்கியமாக கவனம் எடுக்கணும். எவ்வாறு என்னுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வது, அது நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அந்த வாய்ப்புகளை நீங்கள் அறிந்து அதற்கேற்ப செயற்படுத்தும் போது நிச்சயமாகவே ஆங்கிலத்துல உங்களுக்கு
திறம்பட செயற்படக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படுத்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, அதாவது வந்து எங்கள்ட்ட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணி கொள்றது. பொதுவாக நாங்கள் வகைப்படுத்தக்கூடிய ஸ்கில் ஹார்ட் ஸ்கில் சாஃப்ட் ஸ்கில் என்ன டெவலப் பண்ணி கொள்வாங்க. அதாவது வந்து எங்கள்கிட்ட ஒரு வேலையை நாங்கள் தேடும் போது எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாஃப்ட் ஸ்கில் அண்ட் ஹார்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில் என்று பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி காணப்படும். அதாவது இந்த லீடர்ஷிப், கம்யூனிகேஷன், டீம் ஸ்பிரிட் போன்ற விஷயங்கள் வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ல உள்ளடங்கி காணப்படுகின்றது. எனவே வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயர் வந்து உங்களை இன்டர்வியூ வைக்கும் போது மற்ற நபர்கள் இருந்து உங்களை தனித்துவப்படுத்தி காட்டுறதுக்கு வந்து இந்த வகையான பரீட்சைகளை தான் அவர்கள் அணுகுமுறையாக பயன்படுத்துவார்கள். அதாவது வந்து உங்களுக்கு டீம் ஸ்பிரிட் இருக்கா, லீடர்ஷிப் இருக்கா, நீங்கள் எவ்வாறு ஒரு விஷயத்தை கையாளுகிறீர்கள், எவ்வாறு மற்றவர்களுடன் கம்யூனிகேட் பண்றீர்கள் என்ற விஷயத்தை வந்து அவர்கள் பார்ப்பார்கள். அதுல இருந்துதான் அவர்களுக்கு ஒரு திடமான முடிவு எடுக்க முடியும். சரி, என்னுடைய வேலைக்கு இந்த நபர் வந்து சரியானவரா என்று அவர் தெரிவு செய்வதற்கு வந்து சாஃப்ட் ஸ்கில் வந்து மிக முக்கியமானது இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், எவ்வாறு இந்த சாஃப்ட் ஸ்கில்ல வந்து நாங்கள் டெவலப் பண்ணி கொள்றது. இந்த சாஃப்ட் ஸ்கில் என்றது மிக முக்கியமாக பரந்துபட்ட விஷயமாக இருக்கிறது. அதுல நான் உங்களுக்கு உதாரணமாக கூடியிருந்த விஷயங்கள் ஒன்லி இந்த லீடர்ஷிப், இந்த கம்யூனிகேஷன், டீம் ஸ்பிரிட் இதுகளை தான் குறிப்பிட்டிருக்கேன். இதை விட மிக முக்கியமான விஷயங்கள் சாஃப்ட் ஸ்கில்ல உள்ளடங்கி இருக்கின்றது. எனவே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம், நெட்ல எந்தெந்த சாஃப்ட் ஸ்கில் இருக்கு, என்னட்ட உண்மையாவே என்ன வகையான ஸ்கில்ஸ் இருக்கு. சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாமலே மறைந்திருக்கலாம், அதாவது டீம் ஒர்க் வந்து உங்களுக்கு மறைந்திருக்கலாம். ஆனா வந்து என்னட்ட டீம்ல நான் வந்து இணைந்து செயற்படக்கூடியதுக்கு என்ன ஸ்கில் இருக்கு ஆனா தெரியலையா, நீங்க தான் ஆராய்ந்து பார்க்கணும் என்று சொன்ன கட்டாயமா இப்போ ஒரு வேலை தளத்துல வந்து எங்களோட சக நபர்கள் இருப்பார்கள், எங்களோட வேலை செய்யக்கூடிய சக நபர்கள் இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கிடையே வந்து ஒரு டீம் ஸ்பிரிட்டை ஏற்படுத்த வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் முடிவெடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு தலைமைத்துவம் சம்பந்தமான ஒரு சிந்தனை வேணும். ஒரு முடிவை வந்து நாங்கள் வெறுமனே எங்களோட சைட்ல இருந்து எடுத்து முடியாது. எல்லா வகையான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு எங்களுக்கு தலைமைத்துவம் என்றது மிக முக்கியமான விஷயம். அடுத்து கம்யூனிகேஷன் என்றது மிக முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு நபரிடம் வந்து சரியாக போய் சேர்க்க வேண்டும். வேலை தளத்துல வந்து அது மிக முக்கியமாக இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் என்றது எங்களை வேலைய
கொள்வது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவே சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு பல்வேறுபட்ட கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு, பல்வேறுபட்ட விழிப்புணர்வு செயற்பாடுகள் நடக்கின்றது. அதே எல்லாத்திலயுமே உங்களால முடிந்த அளவு நீங்கள் பங்கு பெற்று அதுக்கான பயிற்சிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து வடமாகாணத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, ஏற்கனவே குறிப்பிட்டு கூறியிருந்த இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இந்த வெளியிடங்கள்ல சென்று வேலை செய்வது என்பது மிகவும் சவாலான விஷயமாக இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் அவ்வாறு பழக்கப்படுத்தி விட்டோம், எங்களுடைய சமூகம் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தந்ததில்லை. அதே நேரத்துல பல்வேறுபட்ட வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. என்ன இப்ப ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகங்கள்லயும் வந்து குறைவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கு. வெளியிடங்கள்ல வந்து நாங்கள் போய் வேலை செய்வதற்கான பயிற்சிகள் வந்து கிடைப்பதில்லை. அதே நேரத்துல வந்து ஏதாவது வந்து இன்டர் கல்ச்சர் காம்படிஷன்ஸ் வந்து குறைவாகவே இருக்கு. ஸ்கூல்களுக்கு இடையிலான போட்டிகள் வந்து வடமாகாணத்திலேயே நடந்திருக்கு. இதே நேரத்துல வந்து தேசிய மட்டத்துக்கான போட்டிகளை வந்து பல்வேறு வகை நபர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார்கள். எனவே ஒரு இடத்துல இருந்து நாங்கள் எங்களை மாகாணத்தை விட்டு அடுத்த மாகாணத்தில் இருக்கிறவர்களை மீட் பண்ணும் போது, இப்ப தேசிய மட்ட ரீதியான போட்டிகள்ல வந்து பங்கேற்கும் போது அவங்களுக்கு ஒரு புதிய நேச்சர் ஒன்று கிடைக்கும், பல்வேறுபட்ட நபர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எனவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட இடத்துல இருந்து மட்டும் இந்த வேலையை எதிர்பார்க்காமல் உங்களை சுற்றி இருக்கிற இடத்தை விட்டு அப்பால் பட்டு நீங்க சென்று வேலை தேடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனா அந்த நேரத்துல வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, பெற்றோர்கள் வந்து சில நேரத்துல விரும்புவதில்லை. சில பெற்றோர்கள் வந்து இல்ல, எங்கட பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல இருந்தா வேலை செய்யணும், அவங்களுக்கு போய் இடத்துல வேலை செய்யறது வந்து சரி வராதுன்னு தங்களுக்கு தாங்களே ஒரு வரையறையை அவர்கள் வைத்திருப்பார்கள். இதனால பிள்ளைகளும் வந்து அந்த மைண்ட் செட்டுக்கே அடாப்ட் ஆயிடுவாங்க. எங்களுக்கு வந்து இங்க இருந்து வேலை செய்யறது தான் இலகுவானது, வெளியிடங்களுக்கு போனா எங்களால சமாளிக்க முடியாதுன்ற மைண்ட் செட்ல வந்து அடாப்ட் ஆயிருப்பாங்க. ஆனா அதை எல்லாம் தாண்டி இல்ல, எங்களாலே வெளியிடத்துல சென்று வேலை செய்ய முடியும், எங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை தானே பார்க்கணும், அதுல இருக்கிற சவால்களை நாங்கள் பார்க்க கூடாது. இந்த வாய்ப்புகள் இருக்கும் போது அதை நாங்கள் சரியான வகையில பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த வேலையில்லா பிரச்சனையை குறைத்துக் கொள்ள முடியும். ஆனா வந்து இப்ப பார்த்தோம்னு சொன்னா, கொழும்புல வந்து அதிக அளவான வேலைகள் வந்து குவிந்து காணப்படுகின்றது. நாங்க ஒரு தலைநகரமாக கொழும்பு இருக்கிறதால வந்து அங்க வந்து வேலைகள் வந்து அதிகமாக குவிந்து காணப்படுறது. எங்களோட மாகாணங்களை பொறுத்தவரை வேலைக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாகவே இருக்கின்றது. ஆனால் இப்போது சரி, அரசாங்கம் சரி, பல்வேறுபட்ட தனியார் நிறுவனங்கள் வந்து எங்களிடங்களிலேயே வந்து வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான செயற்பாடுகள் வந்து இடம்பெற்று வருகின்றது. எனவே நாங்கள் வந்து
அறிந்து கொள்ளணும். எங்க வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது, எந்தெந்த நிறுவனங்கள் இந்த வேலையை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது என்ற விஷயங்களை வந்து நாங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். இது வந்து தேர்ட் எல்லங்களோட சம்பந்தப்பட்டிருக்குது. வெறுமனே ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ஜாப் சர்ச் பண்றோம்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட இருக்கிற நெட் சைட்ல மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதாது. கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நீங்க கேட்கலாம், கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி ஏற்படுத்திக் கொள்வது? அதாவது சமூக தொடர்புகள் வந்து இந்த வேலையை தீர்மானிக்கிறதுல வந்து மிக முக்கியமாக இருக்கிறது. சமூக தொடர்புகளை வந்து எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்ளணும்னு சொன்னா, இந்த வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது. நிறைய பேருக்கு இந்த வாலண்டியர் என்ற வார்த்தையை கேட்கும் போதே மிக புதுசா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டிருக்கிறது வந்து குறைவாகவே இருக்கும். ஆனா இப்ப பார்த்தோம்னு சொன்னா, ஸ்கூல் லெவல்லயே இந்த வாலண்டியருக்கான முக்கியத்துவம் வந்து அதிக அளவுல காணப்படுறது. அதாவது பல்வேறுபட்ட நிறுவனங்கள் வந்து மாணவர்களை, பல்கலைக்கழக மாணவர்களை சரி அல்லது ஸ்கூல் மாணவர்களை வந்து அவர்கள் தங்களுடைய வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ்ல உட்படுத்தி இருக்கிறார்கள். வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ்ன்றது சமூகத்துடன் இணைந்து வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் வாலண்டியர் ஆக்டிவிட்டி. அந்த வாய்ப்பு வந்து பல்வேறுபட்ட வகையிலேயும் இருக்கும். வாலண்டியர் ஆக்டிவிட்டி இந்த வேலைக்கு தான் குறிப்பிட்டு இருக்கும் என்று சொல்லி கூற முடியாது. ஏண்டா இப்ப பார்த்தோம்னு சொன்னா, வாலண்டியர் ஆக்டிவிட்டி நீங்க ஒரு வெப் டிசைன் பண்ற ஆக்களா இருக்கலாம், இல்ல ஒரு வீடியோ டிசைன் பண்ற ஆக்களா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு பாட்டு பாடக்கூடிய ஆக்களா, அது அந்த டேலண்ட் கூட இந்த வாலண்டியர் ஆக்டிவிட்டிஸ்ல பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த எல்லா நிறுவனங்களையும் வந்து எல்லா நிறுவனங்களும் பார்த்தோம்னு சொன்னா, வாலண்டியரா வந்து ஒரு ஆக்களை கால் பண்ணும் போது இந்த இந்த திறன் தான் உங்கள்ட்ட இருக்கும் சொல்லி எந்த ஒரு வரையறையும் அவங்க வைத்திருக்கிறீல்ல. ஏன்னு சொன்னா, எங்கள்ட்ட இருக்கிற என்ன வகையான திறன்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம்ன்றதுக்காக தான் நாங்கள் அவங்க இந்த வாலண்டியர் என்ற கன்செப்டே யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப சில பேர் நினைக்கிறது வந்து, இல்ல வாலண்டியர் என்றா குறிப்பிட்ட இந்த கிடைக்கும். சமூக தொடர்புகள் கிடைக்கும் போது, ஒரு வேலை சார்ந்த விஷயம் பெறும் போது, இந்த வாலண்டியர்ல வந்து நீங்க நல்லா செய்திருந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க வாலண்டியர்ல நல்லா செய்திருக்கீங்க, பெண்களோட வந்து நீங்க வேலை செய்யலாம் இருந்து அந்த நிறுவனமே உங்களை ஹையர் பண்ணி இருக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. எனவே நீங்க மிக முக்கியமாக இந்த வாலண்டியர் ஆக்டிவிட்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது இப்பொழுது அந்த பழக்கத்தை உங்கள்கிட்ட ஏற்படுத்தி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக வேலை வாய்ப்பினை தேடும் போது இது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக அமையும். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற விஷயம் வந்து, எவ்வாறு இன்டர்வியூக்கு வந்து எங்களை தயார்படுத்திக் கொள்வது, எப்படி சிவியை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவது போன்ற விஷயங்கள் வந்து மிக முக்கியமாக நீங்க கவனம் செலுத்தி பார்க்க வேண்டியது. ஏன்னா அரசு நிறுவனங்கள்ல வந்து இதற்கான முக்கியத்துவம் வந்து அதிக அளவில் கொடுக்கப்படுவதில்லை. ஆனா அரசு சார்பற்ற நிறுவனங்கள்ல வந்து அவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற கேண்டிடேட்ஸ்ல வந்து முதல் ஷார்ட்லிஸ்ட் பண்ணும் போது அவங்க பார்க்கற ஒரு விஷயம், எப்படி அவங்க சிவி இருக்கு, சிவில அவங்க குறிப்பிட்ட விடயங்கள் வந்து தெளிவாக இருக்கின்ற சிவியை பார்க்கும் போதே அவங்களுக்கு கேண்டிடேட் இந்த ப்ரொஃபைல் வந்து தெளிவாக தெரியும். அந்த விஷயத்தை தான் நாங்க மைண்ட்ல பாப்பாங்க. எனவே கட்டாயம் வந்து சிவியை வந்து நீங்க ஒழுங்கான வகையில வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். அதே நேரத்துல இன்டர்வியூக்கு போகும் போது நீங்கள் எவ்வாறு இன்டர்வியூ ஃபேஸ் பண்றது தொடர்பான பல்வேறுபட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் யூடியூப்ல, இல்ல இன்டர்நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுல இருந்து உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னா, நிறைய சிவிஸ் வந்து பார்த்திருக்கிறேன். வட மாநிலத்தில் பொறுத்த வரையில வந்து சில நேரத்துல வந்து சிவிஸ் வந்து ஒழுங்கான வகையில வந்து ப்ரிப்பேர் ஆகாமே இருக்கும். ஏன்னா வந்து இளைஞர்கள் வந்து சில நேரம் கேம்பஸ் படிக்கிற மாணவர்கள் வந்து, இல்லைன்னா இந்த பல்வேறுபட்ட ஏடிஐல படிக்கிற மாணவர்கள் வந்து சில நேரம் அவர்களுக்கு கைடன்ஸ் கிடைச்சிருக்கு, இப்படியான வகையில சிவியை ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா இந்த நார்மலா இருக்கிற இளைஞர்கள், இந்த கல்வியை வந்து எதிர்பார்த்திருக்கின்ற இளைஞர்களும் சரி, வேலையை எதிர்பார்த்திருக்கின்ற இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு வந்து இப்பான வழிகாட்டு வந்து கிடைப்பதில்லை. அவர்கள் வந்து சும்மா நார்மலான ஃபார்மட்லயே ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. மிக முக்கியமா வந்து சிவிக்காக டெம்ப்ளேட்டே காணப்படுது நெட்ல வந்து. அப்ப உங்களுக்கு தேவை என்று சொன்னா, அந்த டெம்ப்ளேட்ல இருக்கி உங்களோட சிவியை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்துல இன்டர்வியூ பொறுத்தவரை வந்து உங்களுக்கு பொதுவாக தெரியும், ஒரு எம்ப்ளாயர் என்று சொன்னா அவங்க இந்த வகையான ஸ்கில்ஸ் தான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கேற்ற கேள்விகள் தான் பொதுவாக அவங்க கேட்பாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும் போது நீங்க பதட்டப்படக்கூடாது. மிக பதட்டம் இல்லாம அந்த கேள்வியை வந்து கிரகித்து, அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களு கிரகித்து அதன் அடிப்படையில நீங்க விடை சொல்ல பழகி கொள்ள வேண்டும். நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாலும் சில நேரத்துல நீங்க டென்ஷன் ஆகுது, அட நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த க்வெஸ்சன்ஸ் வேற இல்லையே, எப்படி ஆன்சர் பண்றதுன்ற ஒரு பதட்ட நிலை வந்து
உங்களுக்கு உருவாகலாம். நீங்க அப்படி இல்லாம அவங்க கேக்குற கேள்வியை வந்து வடிவாக கிரகித்து ஒரு நிமிஷம் டைம் எடுத்து நீங்க யோசிச்சு பதில் சொல்லலாம். அதுக்கு யாருமே தடை சொல்ல போறது இல்லை. நீங்க வந்து அதுக்காக நீங்க நிறைய டைம் எடுக்க கூடாது. ஒரு க்வெஸ்சன் கேட்டா அதை நீங்க ஒரு டைம்ல அதை கிரகிச்சு சரி இதுதான் க்வெஸ்சன் என்று உங்களை நீங்க விளங்கி கொண்டு ஆன்சர் சொல்ல பழகணும். சில பேர் என்ன கேக்குறது அவங்க கேக்குற கேள்விக்கும் சம்பந்தம் இல்லாம நீங்க சொல்ற விடைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. எனவே இந்த விஷயங்களை வந்து கட்டாயமே தொழில் தேடும் எல்லா இளைஞர்களும் வந்து கட்டாயம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வந்து கேம்பஸ்ல சரி இல்ல இந்த ஏடிஎ நிறுவனங்கள்ல சரி சொல்லி கொடுத்திருப்பாங்க. இவ்வாறான விஷயங்கள் தான் நீங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும் போது நீங்க முக்கியமாக கண்டு கொள்ள வேண்டும். சிவி பிரிப்பேர் பண்ணும் போது இந்த இந்த விஷயங்களை தான் பின்பற்ற வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இதை விட மற்ற தொழில் தேடும் இளைஞர்களுக்கு வந்து இவ்வாறான வழிகாட்டுதல் வந்து கிடைத்திருக்காது. எனவே நீங்க என்ன செய்யலாம், வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த சிவியை வந்து பிரிப்பேர் பண்றது. சோ இந்த விஷயங்கள் வந்து மிக முக்கியமாக இருக்குது உங்களோட வேலையை வந்து தீர்மானிக்கிறதுல. அப்ப நீங்க இதுக்கு வந்து தயாராக இருக்க வேண்டும். அடுத்த விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த எம்ப்ளாயர் எதிர்பார்க்கிற ஸ்கில்ஸுக்கும் கேண்டிடேட்ஸுக்கு எதிர்பார்க்கிற ஸ்கில்லுக்கும் இடையில கேப் இடைவெளி. அந்த இடைவெளி வந்து அதிகரித்து காணப்படும் சொன்னா எம்ப்ளாயர் கட்டாயம் ஒரு இல்ல வேலையை வந்து அவரை கொடுக்கறதுல வந்து அவருக்கு ஒரு தடங்கள் காணப்படும். எம்ப்ளாயர் எதிர்பார்ப்ப நான் இந்த ஸ்கில்ல வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த கேண்டிடேட்ட, ஆனா அவற்றை அந்த ஸ்கில் இல்ல. சோ எப்படி நான் அந்த ஜாப் அவரை கொடுக்கறதுன்ற கேள்வி வந்து அந்த எம்ப்ளாயருக்கு ஏற்படும். அதை இல்லாம பண்ணணும் சொன்னா நீங்கள் கட்டாயமாகவே ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதும் சரி வேலைக்கு அப்ளை பண்ணும் போது நீங்க ஒரு ஆய்வுண்ட செஞ்சிருக்கணும். இந்த ஆர்கனைசேஷன்ல இந்த இந்த ஸ்கில்ல தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணின நாள்ல இருந்து நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ண வேண்டும். நீங்க வந்து நிறைய வகையான வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கலாம், ஆனா பொதுவா வந்து எல்லாரிடத்திலயுமே கோமனா எதிர்பார்க்கறது இந்த சாஃப்ட் ஸ்கில்ல தான். எனவே வந்து உங்கள்ட்ட இருக்க அந்த சாஃப்ட் ஸ்கில்ல வந்து நீங்க கட்டாயமே டெவலப் பண்ணி கொள்ள வேண்டும். அதுதான் என்ன செய்யும், இந்த எம்ப்ளாயர் எதிர்பார்க்கிற ஸ்கில்லுக்கும் கேண்டிடேட்டுக்கு இருக்கிற ஸ்கில்லுக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்துக் கொள்வது சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஊடாகத்தான் அந்த இடைவெளியை வந்து குறைத்துக் கொள்ளலாம். எனவே நான் சொன்ன எல்லா விஷயங்கள் வந்து அதிக அளவுல வந்து ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டவையாக இருக்கிறது. எல்லாமே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே தங்கி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். வேலை தேடுகின்ற இளைஞர்கள் அனைவருமே கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் எல்லா வகையான முயற்சியில் உங்களோட கையில தான் இருக்கு. அதை நீங்கள் எவ்வாறு அணுகிக் கொள்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். எனவே இது சம்பந்தமாக வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். அது வந்து எங்களோட நிறுவனத்துல இணைந்து நீங்கள் அது சம்பந்தமான கரியர் கோச்சிங்கையோ இல்ல அகாடமிக் கோச்சிங்கையோ வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நாங்க மிக முக்கியமாக எங்களோட நிறுவனத்தால வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில் கோச்சிங், லீடர்ஷிப் கோச்சிங், கரியர் கோச்சிங், அகாடமிக் கோச்சிங் எல்லாம் செய்துட்டு இருக்கிறோம். எனவே இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்து எப்படி நீங்கள் கிளாரிஃபை பண்ணி கொள்றதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னு சொன்னா எங்களோட நிறுவனத்துல இணைந்து எங்களோட நிறுவன தொடர்பு இலக்கம் இருக்கு அதுல இணைந்து நீங்கள் எங்கள் மூலமாக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வந்து நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான பயனுள்ளதாக அமையும் என நான் நம்புகிறேன். எனவே இதுவரைக்கும் இந்த வேலையில்லா பிரச்சனை தொடர்பான ஒரு விஷயம் தொடர்பாக எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. வேலையில்லா வடமாகாணத்தை பொறுத்தவரை வேலையில்லா பிரச்சனையில தாக்கம் செலுத்துகின்ற காரணிகள் என்ன போற வீடியோல பார்த்திருந்தோம். அந்த தாக்கம் செலுத்துகின்ற காரணிகளை வந்து எவ்வாறான முறையில நாங்கள் அணுகலோம் என்று பார்த்திருந்தோம். எனவே இந்த அணுகக்கூடிய வழிகளை பின்பற்றுவதில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பற்றியும் பார்த்திருந்தோம். அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கிளாரிபிகேஷன் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தோடு இணைந்து இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.